பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர்கள் நவாஸ் ஷெரீப், யூசுப் ரசா கிலானி, முன்னாள் அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி ஆகியோருக்கு எதிராக அந்நாட்டின் லஞ்ச ஒழிப்புத்துறை புதிய வழக்குகளை பதிவு செய்துள்ளது. கிலானி பிரதமராக இருந்தபோது ஜர்தாரி, நவாஸ் ஷெரீப் ஆகியோர் வெளிநாட்டு தலைவர்களிடமிருந்து விலை உயர்ந்த சொகுசு கார்களை பரிசாக பெற விதிகளை தளர்த்தியதாக பாகிஸ்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அதேபோல் பிரதமர் மற்றும் அதிபர் பரிசுகளை ஏற்க அல்லது நிராகரிக்க ஏதுவாக விதிகளை தளர்த்தியதாகவும் ஜர்தாரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்நாட்டின் சட்டப்படி பிரதமர் மற்றும் அதிபர்களுக்கு கிடைக்கும் பரிசுகள் அனைத்து நாட்டின் சொத்தாக கருதப்படும். இதற்கிடையே பிரிட்டனில் சிகிச்சை பெற்று வரும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மருத்துவ அறிக்கைக்காக காத்திருக்கிறார் என பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் ஷெரீப் கட்சியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். நவாஸ் ஷெரீப்பை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என இம்ரான்கான் தலைமையிலான அரசு பிரிட்டனிடம் கோரியுள்ளது.